வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். நேற்றைய தினம் சவுதி அரேபியா செய்திகள் இடம்பெறவில்லை, மன வருத்தத்துடன் தெரியப்படுத்துகின்றோம். எத்தனையோ உறவுகள் கொமண்டன் மூலமும் வாட்ஸ்அப் ஊடாகவும் கேட்டிருந்திருக்கின்றீர்கள். இன்றைய பதிவுக்கு செல்வோம். நீங்கள் தரும் ஆதரவுக்கும் நன்றி. மூடிய பகுதிகளில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம். மூடப்பட்ட இடங்களில் முகக்கவசம் அணியாமல் இருப்பது சட்டத்துக்கு எதிரானது. திறந்த வழிகளில் முகக்கவசம் தேவையில்லை. மூடப்பட்ட இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும். மீறும் நபர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே அத்தகைய பகுதிகளில் முகக்கவசம் அணிய தவறினால் நெறிமுறை மீறல்களாக கருதப்படும். ரியாத்தில் 9 பேர் கொண்ட வாகனம் மலை மீது மோதியதில் 4 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ரியாத்திற்கு மேற்கே ஒரு மலையில் இருந்து வாகனம் விழுந்ததில் 4 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். வாகனம் ரியாத் நகரின் மேற்கே ஒரு கரடுமுரடான மலையிலிருந்து இறங்கும் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 5 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். சிவில் டிஃபென்ஸ் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் ஏஆர் ஆம்புலன்ஸ் அமைப்புகளுடன் தொடர்புடைய ஏஜென்சிகள் தவிர மீட்புக் குழுக்கள் மற்றும் அத்தகைய அவசரநிலைக்கான சிறப்பு உபகரணங்கள் சம்பவ இடத்துக்கு வந்து அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றார்கள். காயமடைந்த 5 பேரும் ஏஆர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. மக்கா மற்றும் ரியாத்தில் 911 மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் 998 அழைப்பது போன்ற அழைப்பதனூடாக மலைகள் மற்றும் கரடுமுரடான நிலப்பரப்பில் பயணம் செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பாதுகாப்பின் செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கேர்னல் லப்பி கூறியிருக்கின்றார். வைரசுக்கு எதிராக எந்த வகை தடுப்பூசிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சவுதி அரேபிய அமைச்சகம் அறிவித்துள்ளது. வைரஸ் தொற்று வகைக்கு எதிராக எந்த வகை தடுப்பூசி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் முகமது அல் அப்துல் அலி அவர்கள் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக வைரஸின் மாறுபாடுகளுக்கு எதிராக மிகவும் பயனுள்ள தடுப்பூசி எது என்பதை வெளிப்படுத்தினார். வைரஸை எதிர்த்து போராடுவதற்காக நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட நவீன தடுப்பூசிகள் டெல்டா மாற்றத்தை எதிர்ப்பதில் மற்ற அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளை விட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சமீபத்திய ஆய்வுகள் காட்டுகின்றன என்று சவுதி அரேபியாவின் செய்தி தொடர்பாளர் கூட்டத்தில் அறிவித்துள்ளார். வைரசுக்கு எதிராக தடுப்பூசி நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட 6 தடுப்பூசிகளும் சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஒக்ஸ்போர்ட், அஸ்ட்ராசெனகா, ஃபைசர், யோன்சன், மொடோனா, சீனாஃபார்ம், சீனாவாக் ஆகிய சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகம் இதுவரை தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளித்துள்ளார்கள். ஏடிஎம் மிஷினை உடைக்க முயன்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணம் பறிக்க முயன்ற இந்தியரை சவுதி அரேபியா பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். குற்றம் சாட்டப்பட்டவர் 50 வயதிற்கு மேற்பட்டவர் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குற்றவாளி ஏடிஎம் இயந்திரத்தில் ஆயுதத்தால் அடித்து நொறுக்க முயன்றுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக தேவை நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டு அரச வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இந்தியர் மற்றும் அவர் அடித்து நொறுக்கப்பட்ட ஏடிஎம் வீடியோ உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளார்கள். வீடியோவை சில நண்பர்கள் பார்வையிட்டிருக்க கூடும். தமாம் யூஃபெல் ராசல் ஹைர் ரயில் அடுத்த ஆண்டு சேவையை தொடங்கும். கிழக்கு சவுதி அரேபியாவின் கிழக்கு தொழில்துறை நகரமான தமாம் யூஃபெல் மற்றும் ராசல் ஹைர் ஆகிய முக்கிய நகரங்களை இணைக்கும் ரயில் சேவைகள் அடுத்த ஆண்டு தொடங்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த பாதையில் ரயில் பாதை அமைக்கும் பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் இது செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவித்துள்ளார். தமாம் யூஃபெல் ராசல் ஹைர் ரயில் சேவை கிழக்கு பிராந்தியத்தில் போக்குவரத்து சேவையை மாற்றும். அல் இக்ரரியா செனலில் ஒலிபரப்பப்படும் அல் நஸ்ரா அல் உலா நிகழ்ச்சியில் போக்குவரத்து அமைச்சர் அல் யசீர் கலந்து கொண்டார். நகரத்தில் இருக்கும் தொழிற்சாலைகள் யூஃபெல் துறைமுகம் தமாம் துறைமுகத்துடன் இணைக்கும் நகரத்துக்குள் ஒரு ரயில் நெட்வொர்க் திட்டம் உள்ளது என்றும் அறிவித்துள்ளார்.
நாட்டின் மேற்கு பகுதியை கிழக்கோடு இணைக்கும் பிரதான சாலை, போக்குவரத்து மற்றும் தளபாட சேவைகளுக்கு மிக முக்கிய தேசிய மூலோபாயம் திட்டங்களில் ஒன்றாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இது மேற்கு பிராந்தியத்தின் மற்றுமொரு துறைமுக நகரான எம்புவை இணைக்கும் என்றும், ரயில் பாதை அவர் மன்னர் அப்துல்லா பொருளாதார நகரம் யத்தா ரியா துறைமுகங்கள் இணைக்கின்றதும். இந்த திட்டம் பல தளபாட நகரங்களை உள்ளடக்கியதாகவும் கூறியிருக்கின்றார். சவுதி அரேபியாவுக்கு செல்லும் வழியில் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். சவுதி அரேபியா செல்லும் வழியில் துபாயில் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு நேரடியாக பயணங்களை மேற்கொள்ள முடியாத காரணத்தினால் துபாய் வழியாக சவுதி அரேபியா பயணிப்பதற்காக துபாயில் தனிமைப்படுத்தலில் தங்கியிருந்த ஒருவரே உயிரிழந்திருக்கின்றார். இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சவுதி அரேபியாவுக்கு செல்வதற்கு முன்பு அவர் உயிரிழந்திருக்கின்றார். உறவுகள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும், ஆனால் அவரை மீட்க முடியவில்லை என்று மருத்துவ தரப்பினர் அறிவித்துள்ளனர். அவர் யத்தாவில் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்தார் என்றும், அவருக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றதும். யத்தாவில் சராஃபியாவில் செயல்படும் உணவகத்தை யத்தா நகராட்சி கடுமையான குற்றங்களின் அடிப்படையில் மூடியிருக்கின்றார்கள். ஆசிய உணவுகளை விற்கும் உணவகம் ஒரு மாதத்துக்கு முன்பு திறக்கப்பட்டது. நகர அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 20 விதிமீறல்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. தொழிலாளர் குடியிருப்புகளின் கழிவறைகளில் இறைச்சி கோழி காய்கறிகளை பெட்டினார்கள். சுகாதாரமற்ற பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள், தொழிலாளர்களின் மோசமான தனிப்பட்ட சுகாதாரம் மற்றும் அந்து பூச்சிகளின் இருப்பு, தரையிலும் கழிப்பறைகள், உணவு தயாரித்தல், பாத்திரங்கள் மற்றும் பாத்திரங்களை பயன்படுத்திய மீறிய சட்டம் ஆகியவை அடங்குகின்றது. நிறுவனத்தில் பயன்படுத்தப்படாத 600 கிலோகிராம் உணவுப் பொருட்களை நகர அதிகாரிகள் பறிமுதல் செய்து அளித்துள்ளனர். உணவகத்துக்கு எதிராக பிற தண்டனை நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. எண்ணெய் பொருட்களின் ஏற்றுமதியில் பெரிய அதிகரிப்பு. சவுதி அரேபியாவில் எண்ணெய் பொருட்களின் ஏற்றுமதி அதிகமாக உள்ளது. அதன் அடிப்படையில் சவுதி அரேபியா எண்ணெய் பொருட்களின் ஏற்றுமதி சாதனை வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டது. இந்த ஆண்டின் முதல் பாதியில் எண்ணெய் பொருட்களின் ஏற்றுமதி வருவாய் 37% அதிகரித்துள்ளது. முகக்கவசங்கள் கட்டட வளாகத்தில் அணிய வேண்டும். கட்டட வளாகத்துக்குள் உள்ள வணிக மையங்கள் முகக்கவசங்கள் அணிய வேண்டும். வைரஸ் கட்டுப்பாட்டு மையம், மேலும் மூடப்பட்ட இடத்தில் வைரஸுகள் தங்கள் அனுமதிக்கவும். சாத்தியம் உள்ளதன் அடிப்படையில் நீங்கள் கட்டட வளாகத்துக்கள் முகக்கவசம் அணிய வற்புறுத்தப்படுகின்றீர்கள். வெளிப்புற மால்களில் முகக்கவசம் அணிய வேண்டாம். இருப்பினும் கைகுலுக்கல் தவிர்க்கப்பட வேண்டும். வணிக மையங்கள், கட்டட வளாகங்கள் மூடப்பட்ட இடங்களில் முகக்கவசம் உள்ளேயும் வெளியேயும் இருக்கும்போது சரிபார்க்கவும். இவர்கள் 2 பேரையும் இந்தியர்கள் மறந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. இறுதிச் சடங்கு அறிவிப்போம். இவர்கள் 20 உடல்கள் நடைமுறைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தற்பொழுது ரியாத் விமான நிலையத்தில் சிறிலங்கன் ஏர்லைன்ஸுக்கு ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் திருச்சி வந்தடைந்திருக்கின்றது. அங்கிருந்த விமான நடைமுறைகள் முடித்த பின்னர் சுமார் 12 மணியளவில் திருச்சியிலிருந்து மதுரை புறப்பட்டு சென்றுள்ளது. மதியம் 3 மணியளவில் மதுரை திருநகரில் உள்ள அவரது வீட்டில் வைத்து இறுதி மரியாதை செய்யப்படும் என்பதை சபாபதி அவர்கள் சார்ந்தவர் தெரிவித்துள்ளனர். இவர்கள் சாலை விபத்தில் உயிரிழந்த திருமதி மலர் ஷெல்பி சபாபதி மற்றும் செல்வி சியாமா சபாபதியுடன் நண்பர்கள் முயற்சியினால் துரிதமாக அனைத்து நடைமுறைகளையும் பூர்த்தி செய்யப்பட்டு யாத்திரிலிருந்து திருச்சி செல்லும் விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து மதுரைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அவருடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்கு இந்தியாவுள்ள நண்பர்கள் பலரும் முகவரி கேட்டிருக்கின்றார்கள். வேலைவாய்ப்பு பெற்றிய அறிவித்தல். ஆஃபீஸ் ஒன்றுக்கு வேலை செய்ய நம்பகமான ஆள் தேவை. ஹபாலா மாற்றிக்கொள்ளப்படும். தமிழ் பேசுபவர்கள் மட்டும் வாட்ஸ்அப்பில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பிலக்கம் 0596115221. ஹெல்பர் வேலைக்கு ஆட்கள் தேவை. ஹபாலா மாற்றப்படும். இரம் ரியாத் தொடர்பு கொள்ளுங்கள். 0565 7989 2023. இந்தியன் சோசல் போரம் முயற்சியினால் சவுதி அரேபியா இறந்தவரின் உடல் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.
சவுதி அரேபியாவில் வேலை செய்து வந்த மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் தணுக்கன் குலத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி உயிரிழந்தார். சுப்பிரமணியனின் உயிரிழப்பு செய்தியை கேள்விப்பட்ட அவர் குடும்பத்தவர்கள் சவுதி அரேபியாவில் பெருமளவில் மக்கள் நல சேவைகளை மேற்கொண்டு வரும் இந்தியன் சோசியல் போரம் ரியாத் நபர்களை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தனர். உடலை ஊருக்கு அனுப்புவதற்கு தேவையான உதவிகள் செய்திருமாறு கேட்டுக்கொண்டனர். அதன் அடிப்படையில் தமது சேவைகளை சிறப்புடன் செய்திருக்கின்றார்கள். அவரது மனைவி மகளும் இந்தியன் சோசியல் போரம் உறுப்பினர்களுக்கும் எஸ்டிபி கட்சியின் கண்ணீர் மல்க நன்றி கூறினார்கள். இந்தியன் சோசியல் போரத்தின் மக்கள் சேவைகள் தொய்வின்றி தொடர்கின்றன உங்களின் ஒத்துழைப்புடன். தகவல் இந்தியன் சோசியல் போரம் ரியா சமூக ஊடக பணி. சவுதி அரேபியா அமெரிக்க கடற்படைகள் செங்கடலில் 10 நாள் கலப்பு கடல் பயிற்சியை தொடங்குவார்கள். சவுதி அரேபியாவின் மேற்கத்திய கடற்படையுடன் 10 நாள் கூட்டு கடற்படை பயிற்சியான இண்டிகோ டிபெண்டர் 21 ரோயல் சவுதி அரேபியா கடற்படை மற்றும் அமெரிக்க கடற்படை ஆகியவை தொடங்கியிருக்கின்றார்கள். விசா வைத்திருப்பவர்கள் இப்போது வைரஸுக்கு எதிரான தடுப்பூசி மருந்துகளை பெறலாம். வருகை விசா வைத்திருப்பவர்களுக்கு வைரஸுக்கு எதிரான தடுப்பூசிகள் போட சவுதி அரேபியா முடிவு செய்திருக்கின்றது. சவுதி அரேபியா அரசிதழ் சுகாதார அமைச்சகத்திடமிருந்து அமைச்சின் மூலம் அறியப்பட்டுள்ளது. அமைச்சகம் பதிவு செய்தல் வருகை விசா வைத்திருப்பவர்களுக்கு ராஷ்டிரியத்தின் பல்வேறு பிராந்தியங்களில் நியமிக்கப்பட்ட தடுப்பூசி மையங்களில் வைரஸுக்கான தடுப்பூசி சோட்களை பெறுவதற்கு நியமனம் வழங்கியுள்ளது. பார்வையாளர்களுக்கு தடுப்பூசி மையங்கள் தொடர்பான தகவல்களை அதன் தொடர்பு மையத்திலிருந்து கட்டணமில்லா 937 என்ற எண்ணை அழைப்பதன் மூலம் பெறலாம். முன்னதாக அமைச்சகம் சவுதி அரேபியா குடிமக்கள் வெளிநாட்டவர்கள் மற்றும் ராஜ்யத்திலுள்ள அவர்களது குடும்பங்கள் மட்டும் தடுப்பூசி போடுவதை தடை செய்தது. இந்த பதிவு நடைமுறைகள் முடித்துவிட்டு செகார்டி விண்ணப்பன் மூலம் நியமனங்கள் பதிவு செய்த பிறகு இப்போது வருகை விசா வைத்திருப்பவர்களும் இந்த பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ராஷ்டிரியத்தில் இதுவரை மொத்தம் 44.5 மில்லியன் தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கின்றது. இதில் 23.9 மில்லியன் முதல் டோஸ் மற்றும் 20.6 மில்லியன் இரண்டாவது டோஸ் ஆகியவை அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமூகத்தின் மீதமுள்ள அனைத்து உறுப்பினர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளின் 2 அளவுகள் பெறுவதை உறுதி செய்வதற்காக தடுப்பூசி பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவதன் மூலம் ராஷ்டிரியம் விரைவில் வைரஸுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை அடையப் போகின்றது. இன்றைய நாணய பெறுமதிகள் இதில் இருக்கின்ற பெறுமதிகள் நீங்கள் அனுப்பும் எச்சிஎச் நிறுவனங்கள் அதே போன்று வங்கிகளை பொறுத்து இதில் கூறப்பட்டுள்ள பெறுமதிகளில் சிறு மாற்றங்கள் உண்டு. இன்றைய வைரஸ் தொற்று தொடர்பான நிலவரங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் 38 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று, 2 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 547,969 நபர்கள் ஆகும். வைரஸின் இதுவரை அவசர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களின் எண்ணிக்கையாக 100 பேர் மட்டுமே காணப்படுகின்றார்கள். வைரஸின் வீழ்ச்சியின் எதிரொலி பழைய நிலைமைக்கு திரும்பிய சவுதி அரேபியா விமான நிலையங்கள். அதன் அடிப்படையில் விமான நிறுவனங்களின் சுற்றறிக்கை. சவுதி அரேபியாவில் பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் முழு திறனுடன் விமான நிலையங்கள் இயக்க தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளார்கள். கடந்த ஓராண்டுக்கு மேலாக வைரஸ் பெருந்தொற்றினால் விமான நிலையங்கள் அனைத்தும் குறிப்பிட்ட எண்ணிக்கை விகிதத்தில் செயல்படுத்தப்பட்டு வந்தது. நாட்டின் விமான நிலையங்கள் இயங்கும் தனியார் விமான போக்குவரத்து உட்பட அனைத்து விமான நிறுவனங்களும் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் இயக்க சவுதி அரேபியா தனது விமான நிலையங்களின் முழு திறனையும் பயன்படுத்தும் என்று அறிவித்துள்ளனர். பயணிகள் நோய் தடுப்பு நிலைமை அதிகாரப்பூர்வ வைரஸ் தடுப்பு செயலிகள் தவக்கலன அப்ளிகேஷன் மூலம் தொடர்ந்தும் சரிபார்க்கப்படும் என்று அறிவிக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் தினசரி நோய் தட்டுக்களின் கூர்மையான வீழ்ச்சி மற்றும் தடுப்பூசிகளின் கணிசமான வளர்ச்சி பதிலளிக்கும் விதமாக சவுதி அரேபிய அரசு பல்வேறு வைரஸ் கட்டுப்பாடுகளை தளர்த்தியதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் எத்தா மண்டலம் புதிய நிர்வாகம் தேர்வு.
சவுதி அரேபியா இயத்தாவில் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். இயத்தா மண்டல பொறுப்பாளர் யக்கரிய அவர்களின் ஆலோசனையில் தரப்பட்ட நிர்வாகிகளின் பட்டியலையும் சவுதி அரேபியா ஒருங்கிணைப்பாளர் ஆரிப் முகமது அவர்கள் மூலம் மாநில அமைப்பாளர் செயலாளர் ஆப்தீன் அவர்களுக்கு அனுப்பி வைக்க மாநில நிர்வாக ஒப்புதல் பெற்று 17/10/2021 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணியளவில் ஜூம் வழியாக சவுதி அரேபியா ஒருங்கிணைப்பாளர் ஆரிப் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர். வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் யத்தா மண்டலம் புதிய பொறுப்பாளர்கள் விவரங்கள். தலைவர் சென்னை இயக்கரியா. தொடர்பிலக்கம் 05/36/01/2789. துணைத் தலைவர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை. தொடர்பிலக்கம் 05/61/97/5/45. செயலாளர் ஆடுதுறை முகமது அன்பர். தொடர்பிலக்கம் 05/41/46/5/12. துணைச் செயலாளர் நெல்லை கஜா சையத். தொடர்பிலக்கம் 05/63/22/14/5. பொருளாளர் கோவை நவ்சாத் அலி. தொடர்பிலக்கம் 05/63/94/99/50. ஊடகத்துறை நெல்லை அப்துல் ஹாசிம். தொடர்பிலக்கம் 05/92/82/37/50. மக்கள் தொடர்பாளர் திருவாரூர் பாலமுருகன். தொடர்பிலக்கம் 05/30/12/41/68. திருச்சி சம்சுதீன். தொடர்பிலக்கம் 05/90/71/80/57. ஜோதிமணி தொலைபேசி இலக்கம் 91/97/86/54/49/03. கன்னியாகுமரி ஹனீஃபா. தொடர்பிலக்கம் 05/69/67/63/01. ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளனர். சவுதி அரேபியா யத்தாவால் தமிழர் முழு ஒத்துழைப்பு வழங்கிட கேட்டு நிற்கின்றோம். தகவல் அப்துல் ரகுமான். ஊடகச் செயலாளர் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம். மஸ்ஜிதுல் ஹரமில் சமூக இடைவெளி ஸ்டிக்கர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் வைரஸ் தொற்று குறைந்து வருவதனால் சவுதி அரேபிய அரசாங்கம் கட்டுப்பாடுகளை தளர்த்தி வருகின்றது. மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹரம் மசூதியில் முதல் முழு கொள்ளளவில் யாத்திரைகள் மற்றும் வழிபாட்டர்கள் அனுமதிக்க தயாராகிவிட்டனர். நன்றி.